கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஹோப் ஃபவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலரும் எஸ்ஐஏஜி ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7338668648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். இந்த கடைசி நாளின் ஜொழுப்புதலில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் ஏராளம் செய்திகளை கேட்கலாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். யூடியூப் கூகுளில் சென்று தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்யுங்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாலையில் கொடுக்கிற விலையேறு பெற்ற செய்திகளை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாலை நேரத்திலே ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். யோசுவா புஸ்தகம் 3:5. யோசுவா 3:5. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். போதும், இங்கிலீஷ் கேட்டது. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அல்லேலூயா. இந்த யோசுவா சாதாரண ஆள் கிடையாது. உலகத்திலேயே, அகில உலகத்திலும், வேத புத்தகத்திலே செய்யாத ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்த ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. வாசி, இங்கிலீஷ்ல சொல்லி வாசி. Joshua told the people, consecrate yourselves, for tomorrow the Lord will do amazing things among you. Amazing things. Amazing. 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 ஆன காரியங்களை ஆண்டவர் செய்வாராம். அப்ப இந்த யோசுவா சொல்றான், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இந்த யோசுவா யாரு? வேத புத்தகத்திலும் சரி, சரித்திர உலகத்திலும் சரி, யாருமே செய்யாத ஒரு அற்புதத்தை செய்தான். இயேசு கிறிஸ்து கூட இந்த அற்புதத்தை செய்யவில்லை. ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்ன செய்தானாக்கா, 10:10, கர்த்தர் எமோரியரையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆழலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். சூரியனே நிற்க வச்சவன் இந்த யோசுவா. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே, பிதாவே உம்முடைய கையில் ஹோவி ஒப்பிவித்து ஜீவனை விட்டான போது சூரியனே இருண்டு போச்சான். அல்லேலூயா. பட்ட பகலில் சூரியன் இருண்டு அந்தகாரம் உண்டானதுன்னு சொல்லப்பட்டுக்குது. இங்கே யோசுவா சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயனோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் சொன்ன உடனே, அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிராமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றதான். ஒரு பகல் முழுவதும், 12 மணி நேரம் சூரியன் ஒரே இடத்துல நடுவானத்தில் நின்றுச்சாம் பாருங்க. அல்லேலூயா. அற்புதமா இல்லையா? அப்போ அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரம் ஏறக்குரிய ஒரு பகல் முழு நடுவானத்தில் நின்றது. இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து காட்டிய அந்த யோசுவா தான் சொல்கிறான். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்கிறான்.
அப்போ இவன் சொல்கிறது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா? அப்போது அன்பாளே, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அன்பானவளே, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறதை குறித்து நீங்கள் கலக்கமடையாதீர்கள். பரிசுத்தம் என்று சொன்னாலே இயேசு என்று அர்த்தம். அல்லேலூயா. இயேசு யாரு? பரிசுத்தர். நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்க வேண்டும், அதுதாங்க பரிசுத்தம். நான் பரிசுத்தமாக இருக்கணும, பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படியே பல்ல கச்சிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு யாரு? இயேசு கோபப்படுவாரா? இயேசு சபிப்பாரா? இயேசு நிந்திப்பாரா? இயேசு இச்சை உள்ளவராக இருப்பாரா? இயேசுக்கு பொறாமையும் பகையும் கண்கள் இச்சை ஜீவனத்தின் பெருமை கண்கள் இச்சை ஜீவனத்தின் மாம்சத்தின் இச்சை நிறைந்தவராக இருப்பாரா? இல்லை சண்டை போடுவாரா? இதெல்லாம் கிடையாதுங்க இயேசுகிட்ட. அல்லேலூயா. இயேசு பரிசுத்தர். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. ரெண்டாவது, இயேசு ஒரு தனி புருடனாக இருக்கிறார். இயேசு என்ன சொல்ற? நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். இந்த ஜீவனுள்ள கிறிஸ்து பரிசுத்தராக இருக்கிறார். பாருங்க, அசுத்தம் பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் அசுத்தம் என்றால் என்னன்னா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தாயின் கருவிலேயே மனுஷன் பாவத்தில் தான் கர்ப்பம் தரிக்கிறானா? அதுக்கப்புறம் எங்கே பிறந்து வந்து உலகம் முழுதலுக்கு எல்லாரும் தாயின் கருவில் பாவம் செய்து தேவன் மகிமையேற்று போயிருக்கிறாங்க. அப்போ யாருமே பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள் கிடையாது. இயேசு பரிசுத்தாவியினாலே கர்ப்பம் தரித்தாராம், கன்னி மரியாள் வயிற்றில். அல்லேலூயா. அதனால யாருமே பரிசுத்தம் கிடையாது, இயேசு ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். கேட்டமா? அப்போ எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவன் மகிமையேற்று போயிருக்கிறான். அவன் வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு யாரு? பரிசுத்தாவியினாலே கர்ப்பம் தரித்து இந்த உலகத்தில் பிறந்தார். பரிசுத்தாவியானவர் ஜீவன் உள்ளவர். இயேசுனா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். நீ ஜீவ சஞ்சாரியாய் மாற வேண்டும். ஆதாம் யாரு? ஏதேன் தோட்டத்தில் பாவ மனுஷன். ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சுவாசத்தை தூய்து ஜீவாத்மாவாகி ஜீவனுள்ள தேவனை தூய்து கொண்டு தேவனோடு இருந்தான், பரிசுத்தமாக இருந்தான் ஆதாம் ஏவாளும். ஆனால் தேவன் விளக்கின அந்த கனியை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே என்ன ஆயிடுத? அசுத்தமாகி விடுவாய், பாவமாக்கப்பட்டால் சாகவே சாவாய். அப்போ பாவம், பிரதான பாவம், பிரதான அசுத்தம் என்னென்றால் நன்மை தீமை அறியத்தக்க கனி. அந்த நன்மார்க்கம் அந்த துன்மார்க்கம் உனக்குள்ளே இருந்தால் அது அசுத்தமாய் இருக்கிற தேவனுடைய பார்வையிலே. விளைவு, தேவனுடைய அற்புதத்தை நீ காணவே முடியாது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? நன்மை தீமை அந்த ரெண்டு கனிக்கு விட்டு விலகி பாவத்துக்கு நீங்கள் மறித்து தேவ நீதிக்கு பிழைக்க வேண்டும். ஞானசானமா? அப்போ பாவத்துக்கு மறித்து அந்த பாவ மனுஷன், அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த நன்மார்க்கம் தீமைனா துன்மார்க்கம், நல்லது கெட்டது, நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மை தீமை அறியத்தக்கவனா இருக்கிறான். அதுதான் தேவனுடைய அற்புதத்தை வாழ்க்கையில செய்யாமலே வாய்நாளெல்லாம் அற்புதம் இல்லாமே வாய்ந்துற நீ. அப்போ அந்த நன்மை தீமை என்கிற அந்த ரெண்டு வட்டத்துக்குள் இருந்து நீ விடுதலையாகி இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசு யாரு? ஜீவ விசன். இயேசுனா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாய் இருக்கிறேன். நல்லமே பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். யோவான் 5:24, என் பிதா ஜீவனுள்ளவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவர் ஜீவனுள்ளவர். இயேசு ஜீவ வார்த்தையாய் இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அல்லேலூயா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார். இயேசு ஒரு ஜீவ சஞ்சாரி. ஜீவன் என்றால் காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவரகமான ஒரு வாழ்க்கை. இயேசு ஒரு ஜீவன் என்பதில் இயேசு நன்மை தீமை அறியத்தக்க மனிதன் கிடையாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று போல ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, உயர்ந்தவன் தாய்ந்தவன் படித்தவன் படிக்காது, எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்தில் தோன்றினார்கள், எத்தனையோ பக்திமான்கள் இந்த உலகத்தில் தோன்றினார்கள், எத்தனையோ தலைவர்கள் தோன்றினார்கள். எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்து வந்தவர்கள் தான். ஆனால் அந்த இயேசு ஒருவர் மாத்திரம்தான் தனிப்புடனாக பரிசுத்தாவினால கர்ப்பம் தரித்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் பிறந்து வந்தார். அல்லேலூயா. இயேசு ஒரு மகா பரிசுத்தர்.
ஒரே காரணம், அவர் ஒரு ஜீவன். என் பிதா ஜீவன் உள்ளவர், குமாரனும் ஜீவன் உள்ள, ஆவியானவர் ஜீவன் உள்ளவர். இந்த இயேசு இந்த ஜீவனை உன் கையில் குத்திருக்கிறாரு. பிதாவே, உங்களுடைய கையில் ஆவியை ஒப்பிவித்து ஜீவனை விட்டாராம். அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தில், இவர் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரித்திருமா. அந்த இயேசு சரி, இயேசு ரத்தத்தை நீ பானம் பண்ணி திருவிருந்து என்னமா பண்ணுற, இயேசு ஜீவ சரம் ஜீவ ரத்தம். அந்த இயேசு சரம் இயேசு ரத்தத்தில் பரிசுத்தம் இருக்குது, தேவ அன்பு இருக்குது, இரக்கம் இருக்கிறது, தயவு இருக்கிறது, ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறது, சமாதானம், சந்தோஷம், நீதி, பொறுமை, விசுவாசம், சாந்தம், இச்சை இறக்கம் எல்லாம் அந்த இயேசு ஜீவனுக்குள்ளே இரு. ஜீவன் என்றால் எல்லா நன்மையான காரியங்களும், மரணத்தின் ஒரு துளி கூட இல்லாதான் அந்த ஜீவன். அந்த ஜீவனை நீ ஏற்றுக்கொள். இயேசு ஜீவன் தேவை நீதிட்டு உயிர்த்தது தான் பரிசுத்தம். இயேசு யாரு? இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன்னா அந்த ஜீவன் என்னதில் தேவனிலிருந்து உயிர். இயேசு சாமண்ட வாக்கு தத்தெல்லாம் இயேசு ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஆதாம் யாரு? பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மை தீம அறியத்தக்க கனி புசிக்கிறனாலே பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது மனுஷனுக்குள்ள. அது பிசாசின் அற்புதங்கள் தான் நடக்கும். அல்லேலூயா. அதனால் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த இயேசு ஜீவன் உள்ளவர். இயேசு ஏற்றுக்கொண்டு நீ யாரையும் பகைக்க முடியாது, யாரையும் சபிக்க முடியாது, யாரையும் நிந்திக்க முடியாது, இச்சை உள்ளவனாக இருக்க முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டா இயேசுவை உலகத்துக்கு கொடுக்கணுங்க. இயேசுனா கோடா கோடிவில், இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை முழு உலகத்துக்கு நீ கொடுக்கறவனாக இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதிட்டு உயிர்த்தல், ஆவியின்படி ஏற்றின்படி குத்திட்டு இருந்தாக்கா நீ பரிசுத்தன். அதுக்கப்பாய் உன்னித பிற என்ன கிறிஸ்துவின் அன்பு, அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன், இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை முழு உலகத்துக்கு, உன் குடும்பத்தாரே உனக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். மனுஷன் பொல்லாங்கனா இருக்கிறான், அவன் பொல்லாதவனாக, நீ ஒரு பொல்லாதனாயிட்ட அசுத்தம் வந்துச்சு, அங்கே தேவடைய அற்புதம் நடக்காது. இயேசுவை தான் நீ உலகத்துக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவையும் ஏற்றுக்கிட்டு இயேசு உலகத்துக்கு கொடுக்கலனாக்கா நீ மாம்ச சிந்தை காட்டினா நீ அசுத்தன், தேவனுடைய அற்புதத்தை நீ பார்க்க முடியாது. இங்கே சொல்லப்பட்டுக்குது, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இயேசு யாரு? அற்புத மூர்த்தி. இயேசு அற்புதங்களை செய்தார். தண்ணீரை திராட்சசமாக்கினாரு, வியாதியை சுத்தமாக்குற, மரித்தோரை உயிரோடு குஷ்ணவாகிய சுத்தமாக்கினாரு, பிசாசுகளை துரத்தினாரு, காற்றையும் கடலையும் அதட்டினாரு, கடல் மீது நடந்தாரு. அல்லேலூயா. இதெல்லாம் அற்புதமா இல்லையா? இதெல்லாம் எப்படி செய்தாரு ஜனங்கள்னாக்கா, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிருக்கிறாங்க. புரியுதாம்மா? தேவ மகிமையற்று போனதுக்கு தேவடைய அற்புதம் நடக்கணும். இயேசு நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனே கொடுக்குறான். 38 வருஷமா ஒருத்த வியாதியஸ்தனா இருக்கிறான். ஆதாம் வழியா பிறந்த வந்தவன், நன்மை தீம அறியத்தக்க கனியை பிடிச்சிக்கினாலே சாகவே வியாதி பிடிச்சிக்கிச்சு. அந்த மனுஷன் 38 வருஷமா செய்யாத அற்புதத்தை செய்யற, எப்படி தலைமையில கை வைக்கிறார், அவனை ஜீவ மார்க்கனா மாற்றார். அவனுக்கு எப்படி அற்புதம் நடந்துச்சு? அவனை பார்த்து சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்றான். அவன் என்னென்னவோ சொல்கிறான், எல்லாரும் என்ன கூட்டம் போகிறான், என்ன மட்டும் விட்றாங்க. அப்போ எல்லாருமே உங்கள் மனத்தாங்கள் வெறுப்புமா இருந்துக்கிறான். ஹல்லேலூயா. அந்த வெறுப்பும் கசப்பு இருந்தால் 38 வருஷம் வியாதி போகவே போகாது. அப்போ இயேசு சொன்னார், நானே நல்லமே நல்லமே பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அவன் பாவம் நிவர்த்தி ஆகுனா அவன் பேர் சொல்லி இயேசு ஜீவனை கொடுக்கணும். ஜீவசரம் ஜீவரத்தம், அது தேவ நீதிட்டு உயிர் தந்த ஆதி அவனது வெளிப்படுத்துற வரைக்கும் எல்லா வாக்கு தத்தங்களும் அவன் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக அவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தணும். அதுதான் பரிசுத்தம். இயேசு ஜீவசரம் ஜீவரத்தம். இயேசு சாமண்ட வாக்கு பரலோக ராஜ்யமே இயேசுக்கு சொல்ல, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், அதை பிதாவாகிய தேவனுக்கு உணர்வு பூர்வமாக கொடுக்கணும். அதுக்கு ஒப்பா கூட்டி கொடுக்கான் உன்னிடத்தில் பிறன் பரன் பிறன் பிறன்னா முழு உலக குடும்பம் பட்டணம் தேசம் முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவனையும் பரிபூரஞ்சி ஆவின்படி ஏற்றும்படி கொடுக்கும்போது நீ பரிசுத்தம் ஆகிவிட்டாய். அசுத்தத்தை கடந்து பரிசுத்தத்தின் எல்லைக்குள் வந்து, ஆதாமை கடந்து பிந்தினாதாம் இயேசு கிறிஸ்துக்குள் வந்து விட்டாய். அந்த இயேசு ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. இயேசு ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம், அவர் ஜீவ வார்த்தை, அவர் தேவ நீதிட்டு உயிர் தெய்தலே. ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணம், பிசாசின் அற்புதம் தான் உனக்கு நடக்கும். அந்த பாவத்தை விட்டு, பிசாசை விட்டு, கண்டிலிச்சை மா ஜீவனத்தின் பெருமை எல்லாத்தையும் விட்டு விலகி இயேசுவை ஏற்றுக்கொண்டாய். அந்த இயேசு ஜீவனாயிருக்கிறார், அவர் தேவ நீதி உயிர்த்தெதிரமாக இருக்கிறார். ஆதி அவனுடைய இயேசு சாமண்ட வாக்கு தத்தமாக இருக்கிறார். அதை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கிறாய், அதுக்கப்பாய் முழு உலகத்தை கொடுக்குறாய். உடனே உனக்கு பரிசுத்தின அற்புதம் நடக்கிறது. இதை தான் இங்கே யோசுவா சொல்கிறான். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இயேசு மத்தேயு மார்க்கு லூகா யோவான் முழுதும் அற்புதங்களை செய்தாருங்க. என்ன அற்புதம்? இயேசு ஜீவன் உள்ளவர், ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரார்.
தேவன் பிசாசு வச்ச 2000 பிசாசு இருக்குது. அந்த 2000 பிசாசு ஓடிச்சு, எப்படி ஓடிச்சு? ஆதாமுக்குள்ள பிறந்த பாவம் செய்கிறன் தேவன் மகிமேற்று போயிருக்கிறான். பாவம் செய்கிற பிசாசினால் உண்ட பிசாசு அற்புதம் நிர்வாணமாயிட்டான், தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். ஏசு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். என்ன அற்புதம் செய்தார்? அவனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். ஜீவன் தான் பரிசுத்த இயேசு ரத்த இயேசு சரீரத்தில் இயேசு ஜீவன் வெளிப்படும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். தலைமையில கை வச்சு அவனை பார்த்த உடனே என் ஜீவனையே கொடுக்குறேன் பிதாவாகிய தேவன் இவன் பேரை சொல்லி, அதுக்கப்பா இவன் பாவத்தினால் உலகம் பாதிக்கப்படி உலகத்துக்கு தேவன் தனக்கு உலகத்து இயேசு ஜீவன் பாரு மத்தியஸ்தர். இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், மாறவே மாட்டார். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீ பரிசுத்தமாகிவிட்டாய், உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும், வேற போக்கே கிடையாது. அல்லேலூயா. இந்த அடிப்படையில் தான் இயேசு அற்புதங்களை செய்கிற சக்தி ஊழியத்தை செய்தார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய மார்க் லூக்கா யோவான் முழுவதும் எங்கு சுற்றி தெரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவருக்கும் அற்புதங்களை செய்தார், சுகத்தை கொடுத்தார். எப்படி செய்தார்? அவனை முதலில் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஆதாமுக்குள் பிறந்தவனை நீ கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு, அந்த கிறிஸ்து ஜீவன் உள்ளவர் என்கிற ஒரு அறிவிருக்க வேண்டும். கிறிஸ்து நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியை பூசித்தவர் அல்ல. அவர் ஜீவ விருத்தத்துக்கு நிச்சயம் இயேசுவை நானு வேலி சத்தியமும் ஜீவனமாக, அவர் ஜீவ சரீரம், அவர் ஜீவ ரத்தம், அவர் தேவநீதி உயிர் தெய்துலமாக இருக்கிறாரு. அதனால பிதாவாகிய தேவன் இயேசு சார் இயேசு ரத்தம் அந்த தேவநீதி உயிர் தெய்துலம். அதுக்கப்போ முழு உலக இயேசு சாமட்ட வாக்கு தத்தங்களை நீ கொடுக்கும்போது நீ பரிசுத்தமாகிவிட்டாய். அங்கே தேவ தூதர்கள் வருகிறார்கள். அங்கே செங்கடல் பிளக்கிறது, அங்கே யோர்தான் பின்னிட்டு போகிறது, அங்கே எரியோ தரைமட்டமாகிறது, கானான் தேச வாழ்வு உனக்கு உண்டாகிறது. பிரியமானவர்களே, சரீரமா மிச்சமா எந்த சீக்கிரம் சில வசனங்கள் நம்ம வாசிக்க போறோம். அப்போ நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுதல் என்றால் அது மலையை நோட்டி எலி பிடிக்கிறது கிடையாதுன்னு நினைச்சிக்காதீங்க. அப்படியே பல்லகம் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, எதை பார்க்கக்கூடாது, அப்படியெல்லாம் தான் எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. இயேசு அன்பை ஏற்று இயேசு சார் இயேசு ரத்தம், அது ஜீவ சொரம் ஜீவ ரத்தம், தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு நான் கொடுக்க போறேன், ஆதாமின் எல்லையில் நான் இருக்க மாட்டேன். நன்மையும் நன்மைனா நன்மார்க்கம் சன்மார்க்கன் அர்த்தம், தீமைனா துன்மார்க்கன் அர்த்தம். இந்த ரெண்டு எல்லையிலும் நான் இருக்க மாட்டேன், நான் ஜீவன் மார்க்கனாக இருக்க. ஒரு ஜீவன்னா இயேசுவை தவிர நீ எங்கேயும் தேவனுக்கும் தனக்கு உலகத்து இயேசுவை தவிர நீ எதையும் பேசக்கூடாது. இயேசு பரிசு தேவநீதி டு இயேசு சாமன் நல்ல காரியம் தான், எல்லாமே ஜீவன்னா. அந்த பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் சொன்னால் நீ யாரை பகைக்க முடியும், யாரை சபிக்க முடியும், யாரை நிந்திக்க முடியும், யார் மேலே கோபப்பட முடியும், என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி கத்துடைய நாமத்தினால தான் நீங்கள் போன கோலியாத்துக்கு முன்பாக. அற்புதம் நடக்கமாட்டே இருக்கா? சின்ன கல் கோலியாத்தின் தலை, அவன் மாம்ச சிந்தை உள்ளவன், கோலியாத்து செத்துட்டான், அசுத்தன் இறந்து போவான், பரிசுத்தன் ஜெயிப்பான். தாவீது நீயோ நிந்திக்க இயேசுவை செய்யணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருக்கு. அந்த நாமத்தை தான் நீ கொடுக்கணும் கோலியாத்துக்கு. ஹல்லேலூயா. எல்லா எதிராளிகளுக்கும் பகையாளிகள் இயேசு நாமம், இயேசு சார் இயேசு அத்தந்த தேவன் தரக்குள்ள நீ பரிசுத்தன், உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. சரி, சில வசனங்களை படிப்போம். 2:4 30:18 சீக்கிரடு 2:4:30 இதுல சபையிலே அநேகர் தங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள், ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காய் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார். இங்க பாருங்க, சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாத சபையா, சபைக்கு வந்துட்டான், ஞானசானம் பெற்றுட்டான், அபிஷேகம் பண்ற சபைக்கு வந்துக்கிறான், வருஷ கணக்கில் வந்துகிட்டு இருக்கிறான், மாச வருஷ கணக்கில் வந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் சபையில் அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாது இருந்தார்களா? எப்படி இருப்போம்? அற்புதம் நடக்குமா அவனுக்கு? என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், உங்களையும் சேர்த்தா சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, ரெவரண்டாக இருந்தாலும் சரி, பிஷப்பாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கினா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அதுதான் பட்டு கோபப்பட்டு எரிச்சல் பட்டு உலகத்தை சபித்து நாடு செய்யல, ஊடு செய்யல, அரசியல்வாதி செய்யல, இப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எந்த அற்புதம் நடக்காது, வேஸ்டாக போடும் கிறிஸ்துவ வாழ்க்கையே. அப்போது சபையிலே அநேக தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். இந்த திருச்சபை எப்படிமா இருக்குது? சபையிலே அநேகர் பரிசுத்தம் பண்ணி கொள்ளாத, ஆகையால் இவன் சொல்கிறான் பாருங்க, யார் இவன் தெரியுமா? இவர் வந்து இசைக்கிய ராஜா, பெரிய எழுப்பில் கொண்டு வந்த இசைக்கிய ராஜா. ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும், சுத்தம் இல்லாதனா மாம்ச சிந்தை உள்ளோன்னு அர்த்தம். அதில் சின்ன பாவங்குது, பெரிய பாவங்குது, மோசமான பாவங்கு, என்னென்னவோ ஒரு கவலை படுறது கூட பாவம் தெரியுமா உங்களுக்கு? அற்புதம் நடக்காது. கவலை வந்து ஒரு மாம்சிகமானது, வெறுப்படிக்குது, சோர்ந்து போகிறது, பொறாமல், எரிச்சல், இதெல்லாம் கூட பாவங்க.
கிறிஸ்துவின் அன்பை தாங்க வெளிப்படுத்தணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போறோம், இயேசுவின் அன்பு, தேவ நீதி தூவித்த தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் அற்புதம் நடந்துடுமே. அல்லேலூயா. அப்போ ஆகியால் சுத்தம் இல்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண. பாருமா, சுத்தம் இல்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண. லேவியர், லேவியர்னா யாரு? அசிஸ்டன்ட் பாஸ்டருங்க. ஆசாரியர்னா சீனியர் பாஸ்டர். அப்போ லேவியர் அவர்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். இங்கே சொல்றாரு, கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர், லேவியர் என்ன, அவர்களுக்காக யாரு பரிசுத்தம், சுத்தம் இல்லாத பரிசுத்தம் இல்லாத எல்லாருக்காகவும் பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும்படி அடிக்கும் பஸ்கா ஆட்டுக்குள்ளே அடிக்கும் காரியங்களை விசாரித்தார்களாம். அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? அது ஒரு வயது ஆட்டுக்குட்டி, அது ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அது ஊன் கூடு செவிடி இல்லாத ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அது பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். யாருங்க அவர்? இயேசு தாங்க. ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை என் பேரை சொல்லி அடிக்கணுமா? நான் அசுத்தமாக இருக்கிறேன், ஒரு அற்புதம் நடக்க மாட்டேன், ஒரு மாற்றம் வர மாட்டேது. இங்கே பாருமா, ஒன்றும் நடக்கலை. பேச்சு தான் பெரிய பேச்சு ஆகிடுது தாமஸுக்கு. ஆனால் என்ன நடக்கலை? ஒன்றும் நடக்கலை. காரணம் என்னென்னா, பரிசுத்தம் பூர்ணப்படலை. பரிசுத்தத்தில் பரிசுத்தம் இல்லாதனால அற்புதம் நடக்கலை. அப்போ என்னை பரிசுத்தம் பண்ண, என் தலைமையில் கவிச்சு என்ன அடிக்கணும்? பஸ்காட் குட்டினா இயேசுவை அடிக்க வேண்டும். இயேசு சரீரத்தை, இயேசு ரத்தத்தை, ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை என் பேர் சொல்லி பிதாவாகிய தேவன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என் பேர் சொல்லி முழு உலகத்தையும், என் பாவம் பிதாவாகிய தேவனையும் முழு உலகத்தையும் பாதிச்சிருக்குது. என் பாவம் என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம். இடையில் என்னென்னவோ இருக்குது, போட்டுக்காங்க நீங்கள் கண்கிழிச்சம் மாவுஜியெல்லாம். இந்த பாவம் டு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட்டு தேவ நீதி டு உயிர்த்தல் தான் இயேசு சரி, இயேசு ரத்தம். அதுக்கு நிகராக தேவனுக்கு நான் செலுத்தணும். அதுக்கப்புறம் ஆதாம்லேருந்து ரெண்டாவது வரைக்கும் இயேசு ஜீவன் பரிபு ஜீவன் தான். அதுதான் பஸ் காட்டு குட்டி. பஸ் காட்டு குட்டினா சிலுவை, இயேசு சரியோ பிதாவாகிய தேவனுக்கு முழு உலக இயேசு ஜீவனையும் பரிபுரிச்சு தான் என் பாவத்தை நீக்கிறார். விளங்கிச்சா விளங்கலையா? அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டியில் அடிக்கும் காரியங்களை விசாரித்தான். மோசே என்னம்மா பண்ணா? மேஷிமா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் போய் 430 வருஷமாக இருக்கிறாங்க. பார்வோன் ஜீவனை கசப்பாக்குறான். அவங்கள பரிசுத்தம் பண்ணுறதுக்கு மோசே என்ன சொன்னான்? அவனவனுடைய இலக்கத்தக்கதாக வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியே இருக்குண்ணா, அடித்து அதை நிலைக்காலில் பூசும்போது தான் பரிசுத்தமாக முடியும். ஹல்லேலூயா. அந்த இயேசு ரத்தம் சிந்தப்படணும். அவனோட குடும்பத்தில் ஒவ்வொரு இலக்கத்தை ஜீவ ரத்தத்தை சேர்ந்தணும். ஜீவ ரத்தத்தை பிதாவாகிதேனுக்கும் முழு உலக சகல பாவம் இன்னைக்கு சுற்றி உடனே அபிஷேகம், ஒரு அற்புதம் நடக்கும். சங்காரத்தை ஓடிவேன், எகிச்சு சரி முன்னோடு வெளியோடு வருவீங்க. செங்கடல் பிளக்கம், யோர்தான் பிளக்கம், எரியோ தரமட்டமாகும். காணாம் தேச வாழ்வரும் பரலோகத்தையும் போய் சேர்ந்துடலாங்க. அதுதான் அதே மாதிரி இங்க எசேக்கியா காலத்துல எல்லா சபையில சபையில அநேக தங்களை பரிசுத்தம் பண்ணாம இருக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, கசக்கிறாங்க, பாஸ்டரே குறை சொல்றாங்க, குறைபாடுகள். அதனால என்ன, பரிசுத்தம் பண்ணாலே சபையில பிரச்சனை, சாபம். பரிசுத்தம் பண்ணாத என்னமா இருக்கும்? அசுத்தம் இருக்கும். அசுத்தம் தான் அசுத்தாவி இருக்கும். அசுத்தாவி இருந்தா பிரச்சனை இருக்கும் சபையில. போராட்டம், வியாதி இருக்கும், வறுமை இருக்கும், தரித்திரம் இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், இதெல்லாம் இருக்குது சபையில. அதனால இவன் என்ன சொல்றான்? ஆகியால் சுத்தம் இல்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அப்போ வாங்க, எல்லாரும் அசுத்தமாயிருக்கோம். மாம்ச சேர்ந்தேன், நன்மை தீமறிய சபைக்கு வந்து ஞானசான்றி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நன்மை சன்மார்க்கனா இருக்கிறான். நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அவன் சரியில்லை, இப்படியே பேசிட்டு இருக்கிறான். அற்புதம் நடக்க மாட்டேது. சபைக்கு வந்துன்னே இருக்கிறான், தசமாக கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான், ஆனால் அற்புதம் நடக்க மாட்டேன். ஏன்னா குறை, புறும்புறுப்பு, அவிஸ்வாசம், அவநம்பிக்கை. சரி, அது ரொம்ப மோசமாக இருந்தால், மோசமான பாவத்தெல்லாம் விபச்சாரம் பேசினாலும் யாரும் சபையில் செய்ய மாட்டாங்க. கவலைப்படுவாங்க, துக்கப்படுவாங்க, மனத்தாங்கல் போடுவாங்க, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அசுத்தம் தாங்க. அதனால் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணணும்? ஐயா, சுத்தம் இல்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டியில் அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அடித்து நிலைக்காலில் போகணும். அந்த பஸ்கா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 Cor 5:7 படிக்கிறோம். பவுல் சொல்கிறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. பஸ்கா யாரு? கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் அவர் பழுதொற்ற ஆட்டுக்குட்டி. அந்த பழுதொற்ற ஆட்டுக்குட்டியே தேவனுக்கு நாள் என்னுடைய அசுத்தத்துக்கு பரிகாரம், என் பாவத்துக்கு பரிகாரம், என் சாபத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கு பரிகாரம். இயேசு ஜீவன், இயேசு சரீர், இயேசு ரத்தம். அதை பிதாவாகி தேவனுக்கு நான் சுகந்த வாசனை கொடுக்கணும். என்னுடைய தரித்திர சாபத்துக்கு பரிகாரம் இயேசு ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு தான். தரித்திரம் நீங்கள் எனக்கு ஐஸ்வர்யம் வரும். ஐஸ்வர்யத்தில் எனக்கு அற்புதம். என் சரீரத்தில் வியாதி நீங்கன்னா பழுதொற்ற ஆட்டு ஜீவ சொல்றேன். ஜீவரத்தை பிதாவாகி முழு உலகத்துக்கு கொடுப்பது சரீரத்தில் சுகம் உண்டாகும்.
சாப்பிட்டீங்கன்னா இயேசு சாமின்ற வாக்குத்தத்தை ஆசிர்வாத பிதாவாகி சுகந்தோம், அதுக்கு அப்பா மாம்ச மானே அவர் கொடுக்கணும், சாபம் தொலையும். என்னென்ன காரியத்தில் அற்புதம் நடக்கணும் உங்கள் வாக்கில், ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் கையன் பிரியாச வேலை செலுத்த குடும்பத்தில் பிள்ளை பேர் திருமண காரியம் எத்தனையோ எல்லாத்தையும் அற்புதம் நடக்கும். பிசாஸ் எல்லாத்தையும் புகுந்து பிரச்சனை தடையை விட்டு போட்டுறான். அது ஒவ்வொன்றுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்ப்பகன், இயேசு கிறிஸ்துவின் மூலம் திருமண காரியம், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்ய கிறிஸ்து இயேசு மூலம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் ஆவி வடிவில். அதை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்தை கொடுக்கும்போது தான் அந்தந்த காரியத்தில் நீங்கள் பரிசுத்தம் அடைகிறீங்க. ஆதாமுக்குள் எல்லாம் அசுத்தமாகி தீட்டுப்பட்டு போயிடுச்சு, பிசாவுக்குள்ள எல்லாத்தையும் தடைப்பட்டான். கிறிஸ்துக்குள் எல்லாவற்றையும் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆவிக்குரிய ஆசுவாசம், பூமிக்குரிய ஆசுவாசம், பூலாசம், கணவன் மனைவி பிள்ளை ஆசுவாசம், திரு குடும்ப காரியம், திருமண காரியம், பிள்ளை பேர் எல்லாம் இயேசுக்கு சாமனோட வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை எடுத்து பிதாவாகிய தேவருக்கு சுகந்த வாசனை, அதுக்கு உப்பா மாம்சமானி அவருக்கு ஆவின் படி ஏற்று படி போடுவா. எல்லா காரியத்தில் அந்தந்த காரியத்தில் அற்புதம், திருமண காரியத்தில் அற்புதம், குழந்தை பேர் காரியத்தில் அற்புதம், வேலை ஸ்தலத்தில் அற்புதம், தொழிலில் அற்புதம், வியாபாரத்தில் அற்புதம், ஊழியங்களில் அற்புதம், எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. அப்போ ஆதாமுக்கள் பிறந்த மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையற்ற எல்லாவற்றிலும் பிரச்சனை, பிசாசு போராட்டங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக மீட்கும் பொருள், இயேசு சார் இயேசு இயேசு சாப்பிட எல்லாரும் ஆவி வடியில் கொடுத்துருக்கிறாரு. அதை பிதாவாகிய தேவனுக்கு நீ கொடுக்கணும். அதுக்கப்புறம் மாம்சமானி அவருக்கு ஆவின் படி மத்தியஸ்தமாக கொடுக்கும்போது தேவன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அப்போ சபையில் அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார், ஆகியால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். இப்போ 35:6 2:4 35:6 இந்த வசந்த வாசம் டைம் 30 ஆகிப்போச்சு. 2:4 35:6 பஸ்கோ ஆட்டுக்குட்டியை அடித்து படி 35:6 பஸ்கோ ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றார். ஆமா, இங்க பாருங்க 2:35 பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து, யாருங்க அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை? புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 2:5 அப்போ உலகத்தை அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். இயேசு கிறிஸ்து ஜீவ சரத்தை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகம் கொடுத்தா பஸ்கா ஆட்டு கொடுக்கறது. அல்லேலூயா. அதை அடித்து அந்த ஜீவ ரத்தத்தை உன் பேர் சொல்லி பிதாவாகிது, அந்த ஜீவ ரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்ததில், அப்போதான் பாவன்ட்டும் மரணம் என்கிற அசுத்தம் உன்னை விட்டு கடந்து போவோம். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு தேவ நிதிட்டு உயிர்த்தல் பஸ்கா ஆட்டுக்குட்டி. இயேசுவே சார் இயேசுவே படி இயேசுவே சத்து இயேசு ஜீவன், அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தை வெளிப்பட்டது, அது தேவ நீதிட்டு உயிர்த்ததில், அதை உணர்வுபூர்வமாக பிதாவாகிய தேவன் குத்தணும். அதுக்கப்புறம் மாம்சமானி அவருக்கு தேவ நீட்டு உயிர்த்தல் குத்தா தேவன் மனுஷனுக்கு பாவம் நிவர்த்தி பண்ணிட்டேன். இப்போ பசுதாவியான் வந்து உனக்கு அற்புதம் செய்கிறார், சங்காரத்தை ஓடிடுவாங்க. பாவம் நிவர்த்தி ஆகிட்டேன் ஆகிட்டான், 430 சங்காரத்து அந்த இஸ்ரவேலன் விட்டு பயந்து ஓடினாலாம். உடனே எழுச்சி சங்கரையால் கொண்டு எகுத்து பொண்ணோடு வெள்ளியோடு கொண்டு எகுத்துக்காரு தெய்வ கட்சிதான், உடனே வராங்களாம், செங்கடல் தானாக வழி விட்டுச்சான். அற்புதமாக இல்லையா? யோதான் பின்னிட்டு போகுது, எரிகொல்லாம் மடம், இதெல்லாம் அற்புதங்க. பழுதுட்டு ஆட்டுக்குட்டியை பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமாக அந்த இஸ்ரவேலன் இந்த மோசே இந்த யோசுவாலாம் அற்புதங்களை செய்வான். அந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை வச்சு நம்ம எவ்வளோ அற்புதம் செய்யணும். அதுதான் பகை கசுவு இந்த மாம்சத்தின் நன்மை தீமை என்கிற அந்த ரெண்டு வட்டத்தில் நாளும் பொய்து நீ கழிப்பாயானால் தேவனுடைய அற்புதத்தையும் வாய்நாளில் பார்க்கவே முடியாது. நீ ஜீவ வச்சு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். ஃபேஸ்புக்கில் போய் துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தி ஏராளமாய் நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த கடைசி நாளின் எழுப்பில் நீங்கள் வல்லமையாக பயன்படுத்த வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். அப்போது 2:35:6 பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி, பரிசுத்தம் பண்ண என்ன பண்ணுவோம்னா அப்படியே பல்லக்கட்சி நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் கெட்ட வார்த்தை போய் கெட்ட காரியங்கள் பார்க்க இப்படியே போய் சுயம் வச்சுட்டு போனால் எனக்கு கட்சியில் பாவத்தில் தான் போய் வந்துடுவேன். பரிசுத்தம் பண்ணால் இயேசு ஜீவசரம் ஜீவரத்தம், அது தேவ நீதித்து உயிர்த்தல், இயேசு அன்பு இறக்கம் தயவு, தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு உன்னை சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், தூசிக்கிறோம், பகைக்கிறோம், முழு உலகத்து இயேசு சாமன ஆவின் படி ஏத்தின்படி குத்தினாக்கா நீ பரிசுத்தம் பண்ணப்பட்டா. இயேசு அப்படி தான் பரிசுத்தம் பண்ணினார். கல்வார்ச்சியில் பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு, நான் பரிசுத்தம் பண்ணினோம் அப்படியே பல்லகச்சி நேர்ந்தாரு. பிதாவியர்களுக்கு மன்னியும் சொல்லி ஜீவரத்தம் ஜீவசரம் முழு உலகத்தும் கொடுக்குறாரு. கைவிட்ட பிதா, கைவிட்டுட்டாரே பிதா, பிதா மேலே கோவில்ல பிதாவி உடைய உங்களுடைய கையில் ஆவி பற்றி ஜீவ ஜீவசரம் ஜீவரத்தம்
தேவன் நீதி யூதல் இயேசு ஜீவனை கொடுக்குறாரு பாருங்க. முழு உலகத்தை ஈட்டியால் குத்துறானா, அம்மனை சபிச்சாரா, நிந்திச்சாரா, இல்லாப்பா இயேசு ரத்தம்டா. தேவன் நீதி யூதல் கொடுக்குறாரு முழு உலகத்தை விட்டாரு. பாவன்ட்டு மன்னக்காடி பாவத்தின் மரணத்தை ஜெயம் மாபெரும் அற்புதம் இயேசுக்கு நடந்தது. இயேசு பரிசுத்தம் பண்ணி கொண்டார். ஹல்லேலு எப்படி பரிசுத்தார்? பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்று ஒரு மாதிரி காட்டுறாரு நம்மளுக்கு. ஜீவஸ்வரம் ஜீவரத்தத்தை பிதாவாகி தேவன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மாம்சமான யாவரும் கொடுத்தாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் பயந்து போயிடுச்சு. சங்காக ஓடி சமுத்திர பாதாளா செங்கல் யோதனம் வானத்துல சகல அதிகாரம் பரலோக ராஜ்யம் காணான் தேசம் வந்தது. ஹல்லேலு பூமியில் பரலோக காணான் பூலோ பரலோக காலத்துக்கு போய் அற்புதம் நடந்துக்குது. இதெல்லாம் எப்படிங்க செய்தார்? ஏது மலையை நோட்டி எழுதி பிடிச்சாரா? அதுக்குதான் சபிக்கிறவன் பகைக்கிறவன் நிந்திக்கிறவன் தூசிக்கிறது சரி சரி கட்டினுக்காது. அது நியாயப்பிரமாணம் அற்புதம் நடக்காது. கிறிஸ்து நண்பை காட்டு. ஹல்லேலூயா. கடிந்து கொண்டாலும் புத்திசம் ஏற்று மோசமாக விலகிற ஆனால் கிறிஸ்து நண்பர் ஏசு ஜீவன் பண்ணி ஆவின் படித்து கொடுக்குறேன்னு சொல்லுங்க. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அற்புதத்தை காண்பா. சீக்கிரடு. அடுத்து ரெண்டு நாளாகவும் 36:14 சரி அது இருக்கட்டும். லேவியாகரமும் 11:44 எடுத்து சீக்கிரம் இதில் என்னென்ன போட்டுக்குது பாரு. லேவியாகரம் 11:44 நான் உங்கள் தேவனாய் கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆமா, அதாவது லேவியாகரம் 11:4 நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய். என்னமா? நான் ஜீவன் உள்ளவன், நீங்களும் ஜீவன் உள்ளவரா இருங்கள். நீங்க நன்மை தீமை அறியத்தக்கவங்களா இராதிங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியில் இருந்தால் ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமாக புறஜாதியுடைய மார்க்கத்தெல்லாம் விட்டு இசை வேலைனா உன்னை மாட்டிருக்கேன். நான் ஜீவன் உள்ளவன். அல்லேலூயா. இயேசு சரி இயேசு தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துகிறவன். ஆகியால் நீங்களும் ஜீவன் உள்ளவராயிருங்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ 11:45 படி லேவியாக 11:45 உங்கள் தேவனா இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அப்போ நான் உங்கள் தேவனா இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர். எப்படி வரப்பண்ணாரு? பஸ்கோட் ரத்தத்தை அடிச்சு நிலைக்காலில் பூச்சிட்டு தான் வந்தனும். இயேசு ஜீவன் பருவ தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்த பிறகுதான் சங்காரத்து ஓடி எகிப்து சிறையில் இருப்பாலும் நீங்க வரப்பண்ணாரு. அப்போ இயேசு ஜீவன் பருவ தேவன் தனக்கு கொடுத்த எகிப்திலிருந்து விடுதலைங்க. பாவ சாபம் மரணம் விடுது. அற்புதம் சங்காரத்து ஓடிவான். அதிசயம் செங்கடல் யோர்தான் எல்லாம் பிறகு மானத்திலிருந்து மன்னா போடி எல்லா தேவையும் சந்திக்கப்படும். அப்போ நான் உங்கள் தேவனாகியே நான் உங்கள் தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்துலேருந்து வர பண்ணின கர்த்தர். இதை எகிப்து தேசம் நன்மை தீமை அறியத்தக்க தேசம். சன்மார்க்க துன்மார்க்கத்தில் விடுதலையாகி உங்களை ஜீவ மார்க்கத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இயேசுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். நான் பரிசுத்த கர்த்தர் நான் பரிசு ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருந்தார். நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கு, நீங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்கள். ஹல்லேலூயா. தேவன் நீதிட்டு உயிர்த்தலே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த தினந்தோறும் அற்புதம் தான். ஒரு நாள் நிமிஷந்தோறும் அற்புதம் நடக்கலைங்க. ஜீவசரம் ஜீவ தேவநீதி ஊதி இயேசு சாமண்ட வாக்குத்தம் பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை கொடுத்து பாரு. கத்திரைய காலத்தில் ஸோ அவர் துதிய போது கிறிஸ்துக்குள்ளே இருக்க தான் வர வர அற்புதம் தாவிது வர வர விருத்தி ஆடுமிக்கிற ராஜமாயிரம் நிறைய சாத்தி இருங்க பைபிளில். கிறிஸ்துக்குள்ளே இருங்க, அற்புதம் நடக்கும். அடுத்து லேவியாகரமும் 20:26 சீக்கிரமாச்சு. லேவியாகரம் 20:26 லேவியாகரமும் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். லேவியாகரம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி முழு உலகத்துக்கும் அன்பு குந்துறாரு. அந்த இயேசு ஜீவசர ஜீவரத்தை முழு உலகத்தை கொடுக்குறாரு. அதனால தான் கர்த்தர் பரிசுத்தமாக இருக்கிறார். கர்த்தர் எப்படிங்க பரிசுத்தமாக இருக்கிறாரு? பல்ல கட்சினா பரிசுத்தமாக இருக்கிறார். இயேசு சுசர் இயேசு ரத்தத்தை வாழ்க்கையாக முழு உலகம் அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அவர் தேவநீதியும் உயிர்த்ததுமா இருக்கிறார். மாம்சமான ஆவின் படி உங்களுக்கு கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்க. அவருக்கேற்ற பரிசு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அந்த தேவன் தன உலக பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் என்னுடையவராக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன். மற்ற ஜனங்கள் யாரு? உலகத்தார். நன்மை தீம் அறியத்தக்க ஜனங்கள் எல்லா ஜன உலகத்தை 800 கோடி பேரும் ஆதாம் வழியாக பிறந்த நன்மை தீம் அறியத்தக்க ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தாராம். அப்போது நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்.
ஜோயே ஜீவன், ஜீவ சஞ்சாரிகளாய் மாறுங்கள். மரண சஞ்சாரிகள் உலகத்தை ஆதாம் வழியாக நன்மை தீமறியத்தக்க அனுப்புஷ் தேவனுடைய ஒரு அற்புதத்தை வாய்நாளில் பார்க்க அப்படியே சித்து சித்தி நித்திய பாதாளத்துக்கு போனோம். அதான் பிசாசின் அற்புதமாக போடும். அப்புறம் சீக்கிரம் லேவியாகரம் 21:6 தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சாகாமல் அவருக்கு ஏற்ற பரிசுத்தராக இருப்பீர்கள். அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களானபடியால் பரிசுத்தராக இருக்க வேண்டும். குபாரி தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாகாமல் அவருக்கு ஏற்ற பரிசுத்தராக இருப்பீர்கள். அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களானபடியால் பரிசுத்தராக தேவனுடைய அப்பம் தேவனுடைய தகனம் இயேசு தாங்க. அவரே ஜீவப்பம், அவர் அப்பத்தையும் திராட்சை. ஆனால் தேவனுக்கு தன உலகத்தில் நாம் பரிசுத்தமாக தான் இருக்கணும். ஒவ்வொரு நாள் அற்புதம் தான் பரிசுத்த பிதா. இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நீ ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் சுலைத்ராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போய் துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை கேட்கலாம். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன். அக்கௌண்ட் நம்பர் 5922-07523. ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB000B006 பிபிகுளம் பிரான்ச் மதுரை இந்தியா. காட் பிளஸ் யூ. அன்பானிலே கிறிஸ்து இயேசுக்கு என்று காணிக்கை செலுத்துங்கள். அவர் தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவசர ஜீவரத்த தேவனை தனக்கு கொடுத்து வெளிப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் பார்க்குறோம். அதனால் அன்பான தேவன பிள்ளையிலே 21:8 அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்கிற உங்கள் கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தமானாக இருப்பானாக. 1 பேதுரு 1:16 அல்ல, நான் பரிசுத்தராக இருக்கிறோம் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று பேதுரு சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில். ஆனால் இயேசு பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஆதாம் அசுத்தன், ஆதாமின் சிந்தை மரணம். கிறிஸ்து பரிசுத்தர், கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானமும். பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் இயேசுக்கு சுவாமின்ற வாக்கு தத்துவங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறார். அந்த இயேசு ஜீவனுள்ளவர், நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. நன்மார்க்க துன்மார்க்காக இருக்கிற பட்ச தேவனுடைய அற்புதம் தடைபடும். இங்கே யோசுவா சொன்ன இந்த ஜனங்களை இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி நாளைக்கு கர்த்தர் உங்களுடைய பெரிய அற்புதங்களை செய்வாரா. இன்றைக்கு கிறிஸ்து இயேசு ஜீவன் பரிபூர் தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். மாபெரும் அற்புதம், பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. பாதாளத்தை விட்டு, உலகத்தை விட்டு, பிசாசின் ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் போதும் மாபெரும் அற்புதம். அதுக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே அவன் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டே அவன் இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனுக்கு வந்தே ஆக வேண்டும். அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் 2 இயேசு சாமிடமாக அவின்படி கொடுத்து தீர்த்தே ஆக வேண்டும். பாவம் நிவர்த்தி அவன் தேவாய் ஊற்றப்பட்டு தேவதூர் வருவார்கள், கல்லை புரட்டுவார்கள், வானத்தோடு சகல அதிகாரத்தை கொடுப்பார்கள், சகல நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொரு நீ அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜமலையும் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவேன். கர்த்தருக்கு மை உண்டாவதாக. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் சுலைசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. என்னோட தொடர்பு கர்த்தர் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நான் மதுரை பட்டில நியூ ஆஃப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போதனை அப்போஸ்தலரான ரெவரன் டாக்டர் JJY அவர்களுக்கு உதவி ஊழியக்கான இந்த தேவடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இந்த செய்தியில் என்னோடு உதவியாக இருந்து என் மனைவி மெஸ்ஸி தாமஸ். இந்த செய்தி 29/9/2019 அன்று அதிகாலை நேரத்தில் எங்கள் வீட்டிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.